வணக்கம் நண்பா. நம்ம நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நோஃபேப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது நம்மளோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். நிச்சயமாக நாம் வந்து நோஃபேப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது நம்மளோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம நோஃபேப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ஹைட்டு நமக்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 13-14 வயசுலலாம் நம்ம வந்து பருவடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம வந்து வயசுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் நம்மளோட உடல் வந்து நம்மளோட உடல் வளர்ச்சிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளோட உடலை வந்து என்ன கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நிகழ்த்தணும். அதாவது நம்ம குழந்தை பருவத்திலிருந்து ஒரு ஆண்மகனாகவும் இல்லை பெண்ணாகவும் அந்த டைமில் நம்மளோட உடல் வந்து பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க நிறைய விஷயத்துக்குங்க. நம்மளோட ரீப்ரொடக்ஷனுக்காகவும் இருக்கலாம், நம்மளோட உடல் வளர்ச்சிக்காகவும் வேலை செய்யும், நம்மளோட மன வளர்ச்சி, நம்மளோட அறிவாற்றல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு வந்து அந்த டைமில் நம்ம உடல் வந்து வேலை செய்யும். நாம்மளுமே வீரியமாக நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். அந்த டைமில் நாம் வந்து நோஃபேப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட உயிர் சக்தியெல்லாம் நம்ம வந்து வீணாகிறதுக்கு பதிலாக நாம் வந்து நமக்குள்ளேயே சேகரிக்கிறதுனால அந்த சக்தியெல்லாம் என்ன பண்ணோம், அதாவதுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புல வந்து அதிகமாக சக்தி இருந்துச்சுன்னா, அதிகமாக எனர்ஜி இருந்துச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு செயல்பாட்டு மூலியமாக நாம் வந்து செயல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். ஸோ அதனால நம்மளோட உடல் வந்து உடல் வளர்ச்சிக்கான வேலையை வந்து அந்த டைமில் பார்த்துட்ருக்கோம். நாம வந்து ஹைட் ஆகிறதுக்கும் நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர் மாறுறதுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட உடல் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த டைம்ல. அப்போ நமக்குள்ள சேகரிச்ச சக்தி எல்லாமே இந்த உடல் வளர்ச்சிக்காகவும் நம்மளோட மன வளர்ச்சிக்காகவும் நம்மளோட அறிவாற்றலுக்காகவும் பெரியதளவில் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோதான் நம்ம வந்து ஹைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் நோஃபேபில் இருக்கும் பொழுது ஹைட் வந்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதாங்க, 100%க்கு 100 உண்மை. நம்ம விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சோண்டு லாஜிக்காக யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நம்ம வந்து வளர்ச்சி அடைகிற டைமில் நம்மளோட உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி அந்த அடைகிற டைமில் நம்ம வந்து நம்மளோட உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ணோம்னா அது வந்து அறகுறையான்னு சொல்கிறத விட நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்குதோ, இப்போ நீங்கள் உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் உங்கள் உடம்புல என்ன சக்தி இருக்குதோ, உங்ககிட்ட வந்து என்ன வீரியம் இருக்குதோ, எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து பவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட உடல் வந்து வளர்ச்சிக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபேப் பண்ணாமல் சுய இன்பம் செய்யாமல் அந்த சக்தியை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறதுனால அந்த சக்தியெல்லாம் எதுவாக மாறும், உங்களோட உடல் வளர்ச்சிக்காக உங்களோட மன வளர்ச்சிக்காகவும் உங்களோட அறிவாற்றலுக்காகவும் பயன்பட ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். பீரியட் ஆஃப் டைம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில்ங்க 12-13-14 வயசில் வந்து நம்ம உடம்பு வந்து பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளோட உடல் வளர்ச்சிக்காக நம்ம உடம்பு வந்து பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 20, 21, 22, 23 அந்த மாதிரி வயசில் வந்து நம்மளோட உடல் வளர்ச்சிக்கான வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் வந்து நிறுத்த ஆரம்பிக்கும். அது நிறுத்துதுன்னு சொல்கிறத விட அதோடய வேலையே அந்த டைமில் வந்து அவ்வளோதான். 25-24 வயசு வரைக்கும் அதோடய வேலையை செஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேலையை வந்து நிறுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட வேலையே அதான், 25, 24, 23 அந்த வயசுக்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அந்த டைம்லேயே முடிச்சுக்கும். அதுக்கு மேலே நமக்கு வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நோஃபேபில் இருக்கும்பொழுது உங்ககிட்ட வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து செயல்பட ஆரம்பித்தே ஆகணும். ஸோ உங்களோட ஹைட் குரோத்துக்கான டைம் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 9வது 10வது படிக்கும் போதே ரொம்ப ஹைட்டாக வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஹைட்டே வரமாட்டாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 12வது முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருப்பாங்க, காலேஜ் 1st இயர் 2nd இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் ஏறுவாங்க. அது வந்து அவங்க உடம்பு வாக்குக்கு தகுந்த மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்.
இருக்கோம். நாம நினைச்சோம்னா என்ன கொஞ்சம் எக்ஸ்டர்னலா ஜீன் ஜெனெடிக்ஸ் டிஎன்ஏ அதெல்லாம் தவிர்த்துட்டு நாம நினைச்சோம்னா என்ன கொஞ்சம் எக்ஸ்டர்னலா நாம சோர்ஸ் பண்ணி நம்மள ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணலாம், நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணி என் கூட இருந்தவங்களே எத்தனை பேர் வந்து ஹைட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா. அது நம்ம வந்து என்ன வீடியோவில் நம்ம தெளிவாக பேசலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நிறைய இருக்குது, அப்படி தெளிவாக பேசலாம். பட் இன்றைக்கான டாப்பிக்கில் நோ ஃபேப்ல இருந்தோம்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்குன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. 24-25 போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அந்த டைமில் நம்ம உடலே உடல் வளர்ச்சிக்கான வேலையை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். பட் நம்ம வந்து பருவநிலை வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து நோ ஃபேப்பில் இருந்தோம்னா நோ ஃபேப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம்னா நிச்சயமாக ஹைட்டு வந்து நீங்கள் வந்து இவ்வளோதான் வருவீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு படியாவது நீங்கள் வந்து ஹைட் ஆயிடுவீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மெயினாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ்லாம் டெய்லி உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் அந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக நான் கொண்டு வரேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.